அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கான முக்கியமான ஆன்மீக தகவல்கள், ஆன்மீக டிப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத தடவை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும், நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்மீகம் பார்த்தீங்க அப்படின்னா மனதையும் அமைதிப்படுத்தும், இறை சிந்தனையை வந்து அதிகமாக்குதுங்க. இறைவனை பூஜித்தால் நன்மைகள் கோடி. ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக தகவல்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மஞ்சள் கயிற்றில் மட்டும் திருமாங்கலயத்தை கொடுத்து அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் கோலம் போடும் பொழுது தெற்கே பார்த்து நின்று கொண்டு கோலமிடக்கூடாதுங்க. மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் தான் வந்து மெட்டி அணிய வேண்டும். அப்படி அணியாமல் மூன்று விரல்களில் மெட்டி அணிந்தால் கணவருக்கு ஆபத்து ஏற்படும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. மெட்டி வந்து கண்டிப்பாக நம்ம ஒரே ஒரு விரலில் தான் அணியணும். இரண்டு மூன்று விரல்களில் வந்து மெட்டி அணியக்கூடாது. அப்படி அணிந்தோம் அப்படின்னா அது கணவருக்கு வந்து ஆபத்தாக முடியும். உக்கிர தேவதைகள் இருக்கும் கோயிலுக்கு கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக செல்லக்கூடாது. பெண்கள் கிழக்கு திசையை நோக்கி குங்குமத்தை இரண்டு புருவ மத்தியிலும் வகுட்டிலும் இட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அமாவாசை, திவசம் ஆகிய நாட்களில் வாசலில் வந்து கோலம் போடக்கூடாது. வெள்ளிக்கிழமைகளில், விசேஷ நாட்களில், பண்டிகை நாட்களில் பாகற்காய் சமைக்கக்கூடாது. அவ்வாறு சேர்த்தால் பாவம் வந்து நம்மளுக்கு சேருங்க. கோவிலில் பிரசாதமாக தரப்படும் துளசியை தலையில் வைத்து கொள்ளக்கூடாது. கோவிலில் தெய்வத்தை வணங்கும் பொழுது பின்கால்கள் இரண்டையும் சேர்த்து கொண்டு முன்னேற்றி தரையில் வந்து படுமாறு மண்டியிட்டு வணங்க வேண்டும். பெண்கள் எப்பொழுதும் முந்தானையை தொங்கவிடக்கூடாது, தொங்கவிட்டு நடக்கக்கூடாது. ஆனால் இன்றைய காலத்து பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா புடவை கட்டும் பொழுது முந்தானையை வந்து தொங்கவிட்டு தான் கட்டுறாங்க. ஆனால் அது வந்து நல்லது கிடையாது. பெண்கள் மாதவிளக்கின் பொழுது எக்காரணத்தும் கொண்டும் பூ வைத்து கொள்ளக்கூடாது. ஆன்மீகத்தில் உண்மை புரிந்து கொண்டு இறை வழிபாட்டை செய்தால் நல்ல பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். என்னங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.